அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி ஜோஸ் கிச்சனிலிருந்து நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்பொங்கல் பண்ண போகிறாங்க. அதுக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு கப் பச்சரிசி எடுத்திருந்தோம். இப்போ அதே கப்பில் பாதி அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பை எடுத்துருக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு வந்து ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாதுங்க. செவக்க வறுத்தனா பொங்கல் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும், அது இல்லாமல் கலர் மாறி இருக்கும். நம்ம இந்த பாசிப்பருப்பை ஒரு 2 மினிட்ஸ் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதுங்க. பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு இந்த அளவு வறுத்தா போதுங்க. இப்போ இதை நம்ம கழுவிக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பையும் நம்ம நல்லா 3 தண்ணி விட்டு கழுவிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி தண்ணியை வடித்து இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துருக்கோங்க. நான் வந்து 1 கப் அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ரேஷியோ வந்து 1 கப் நான் எடுத்தது வந்து புது பச்சரிசி, அதனால் 1:3 தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது அரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1/2 கப், மொத்தம் 1.5 கப். இப்போ அதுக்கு நான் வந்து 4.5 கப் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. இப்போது நம்ம பச்சரிசி குறைவாக பொங்கல் வரணுங்கிறதுனால கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. இவ்வளோதான். இப்போ தண்ணி கலந்து நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்க போகிறோங்க. புது அரிசிங்கிறதுனால 4 விசில் விடலாம். உங்களுடைய அரிசி பழசாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்காங்க. தண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசியுடைய இது வந்து உங்களுக்கு தான் தெரியும். தண்ணி வந்து கரெக்டாக இருந்தால் தாங்க இந்த பொங்கல் வந்து குழைவாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம அரிசியும் பருப்பும் எவ்வளோ குழைவாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் இதோட 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்க போகிறேங்க. முதல்ல உப்பு போட்டால் பருப்பு வேகாதுங்கிறதுனால நான் எப்பவும் செஞ்சு இறக்கிட்டு கடைசியாக தூள் உப்பு போடுவேங்க. இப்போ 1 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் விட்டுக்க போகிறோம். நம்ம இஞ்சி 1 துண்டு எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதை இதோடு சேர்த்துக்க போகிறோம் நெய்யோடு. அடுத்து நான் டேஸ்ட்டுக்காக 1 பச்சை மிளகாய இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறோங்க. நான் 1 ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோ. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறோங்க. நான் 25 முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சோல கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இதோட பொங்கலோட கலந்துக்க போகிறோங்க. மிளகு வந்து சின்ன குழந்தைங்க தூக்கி போடுவாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை உரலில் லைட்டாக 1 இடி இடித்து போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டால் மிளகு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். பொங்கல் நல்லா குழைவாக இருக்குது. நம்ம இப்போ அதை மசிச்சு விட்டுக்கலாங்க. நம்ம இந்த பொங்கல் மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டால் வாசம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. ஈஸியான, சுவையான, டேஸ்டான வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் 1 முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லக்ஷ்மி ஜோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.